நான் கொடுக்கிற பிரைஸையும் யாராலையும் கொடுக்க முடியாது. இது என்னுடைய சேலஞ்ச். வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க சார்? நான் முகேஷ்குமார். நாங்கள் 35 இயர்ஸாக இந்த எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் சார். நீங்கள் எலக்ட்ரிக்கல் கூட்ஸில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் டீல் பண்ணுறீங்க சார்? நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒயரிங்ஸு ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் ஐட்டம்ஸ்லேயும் நம்மள்ட்ட அந்த இண்டஸ்ட்ரியல் கேபிள்ஸு, ஃப்ளட் லைட்ஸ் எல்லாமே நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோம் சார். இந்த பிராண்டட் ப்ராடக்ட்டு, சுவிட்சு, லைட்டு எல்லாமே காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அது எப்படி சார் உங்கள்கிட்ட எல்லாம் எப்படி அந்த ப்ரைஸிங்லாம் எப்படி? நம்மள்ட்ட பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்லேயே எல்லாத்தையும் பெஸ்ட்டு சீப்பஸ்ட்டு ப்ரைஸிங் நான் பண்ணி கொடுப்பேன். எல்லாம் பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான். நம்ம மீன்ஸ் எல்லாம் இங்கே விசாரித்து பார்க்கலாம், கொட்டேஷன் வாங்கி பார்க்கலாம் என்னோடதை. சப்போஸ் என்ன ப்ரைஸிங் வருது, நான் வந்து ஆக்சுவலி எல்ல எவ்ரி மெட்டீரியல் பிராண்டட் ஐட்டம்ஸ் ப்ளஸ் ரேட் எல்லாத்தையும் பெஸ்ட் ப்ரைஸிங்காக பண்ணுவோம். நான் கொடுக்குற ப்ரைஸிங் வந்து யாராலையும் இங்கே கொடுக்க முடியாது. நல்லா பெஸ்ட் ப்ரைஸிங்காக நான் கொடுத்துருப்பேன். அதான் உங்களுக்கே தெரியும் இல்லை சார், நீங்கள் வந்து இந்த கொட்டேஷன் வாங்கிட்டு போயிருந்தீங்க, எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக விசாரிச்சிருப்பீங்க. பட் என்கிட்ட வந்து ப்ரைஸிங் கம்மியாக இருந்ததுனால தானே நீங்கள் என்கிட்ட திருப்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க. ப்ளஸ் நான் கொடுத்துருக்க மெட்டீரியல் வந்து பிராண்டட், அதனால தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி 35 இயர்ஸ் தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ண முடிஞ்சுது. இல்லைனா மீன்ஸ் அன்பிராண்டட் அதெல்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. நம்ம வந்து பண்ணுறது ஒன்லி பிராண்டட் மட்டும்தான். அது ஒரே ரீசன்னால தான் நாங்கள் 35 இயர்ஸாக ஸ்டில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஜி. இந்த பிராண்டட் ஐட்டம் சுவிட்சு, லைட்டு, ஒயரு இதெல்லாம் நீங்கள் தர ப்ரைஸுக்கு தரணுன்னா அது கண்டிப்பாக டூப்ளிகேட்டு தான் தர முடியும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் கேட்ட இடமெல்லாம் அவங்களால இவ்வளவு லோ ப்ரைஸுக்கு கொடுக்குன்னா அது டூப்ளிகேட்டாக தாங்க கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. எப்படி ஜி உங்களால் அந்த அது தப்பான எண்ணம் சார். நம்ம எப்படி கொடுக்குறோன்னா மெயினாக 2 ரீசன். என்னதுன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் டைரெக்டாக டீல் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் டைரெக்ட் கம்பெனிலேருந்து எடுக்கிறோம். அது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்ன, பல்க் பர்ச்சேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 ஃபேன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் 100 ஃபேன் பர்ச்சேஸுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா 10 ஃபேன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. நான் 100 ஃபேன் பர்ச்சேஸ் பண்ணால் அது ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. நான் பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அதனால பிராண்டட் ஐட்டம் நல்லா பெஸ்ட் ப்ரைஸிங் நான் கொடுக்க முடியுது. டூப்ளிகேட்டுங்கிறது தப்பான எண்ணம். அதனால தான் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சுவிட்சு 10 ருபீஸ் எனக்கு லேண்ட் ஆகுதுன்னா அதை நான் 20 ரூபா விற்கணும்னு பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் கிடையாது. நான் அந்த 10 ரூபா சுவிட்சை 1 ரூபான்னு வச்சு 11 ரூபான்னு வச்சு 10 சுவிட்சை விற்கணும்னு தான் பார்ப்பேன். அப்போ தான் என்ன, ஒரு சுவிட்சில் கிடைக்கிற ப்ராஃபிட் 10 சுவிட்சஸில் எனக்கு கிடைக்கணும். அப்போ தான் என்கிட்ட வந்து ஸ்டாக்கும் தங்காது. அது இல்லாமல் பிராண்டட் ஐட்டம்ஸ் சீப்பான பெஸ்ட் ரேட் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. அதனால தான் பவானினாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதனால தான் மீன்ஸ் இங்கே நம்ம கடைக்கு போனால் பிராண்டட் ஐட்டம் நல்லா பெஸ்ட் ப்ரைஸும் கொடுக்குறாங்க, நம்பிக்கை உங்களுக்கு எல்லாத்தையும் இருக்குது. அதனால நாங்கள் 35 இயர்ஸை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ண முடிஞ்சுது ஜி. எலக்ட்ரிஷியனுக்குனாலே ஒரு ரேட்டு நீங்கள் ரொம்ப டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுக்குறீங்க. கஸ்டமருக்கெல்லாம் அவ்வளோ டிஸ்கவுண்ட்லாம் நீங்கள் கொடுக்குறதில்ல. வந்து கேட்டால் ஒரு 2 ரூபா குறைச்சிக்கிட்டு ஓகேங்க, ரொம்ப அதுக்கே 2-3 தடவை உங்கள்கிட்ட வந்து குறைங்க அது இதுன்னு கெஞ்ச வேண்டியது இருக்குது அப்படின்லாம் ஒரு பொதுவாக ஒரு பேச்சு இருக்குது. அது எப்படி செய்யாது? இல்லை சார், டிஸ்கவுண்ட்டுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். எலக்ட்ரிஷியனுக்கும் ஒரே டிஸ்கவுண்ட் தான். சப்போஸ் கஸ்டமர்ஸ் டைரக்டாக வந்தாலும் ஒரே டிஸ்கவுண்ட் தான். ஆக்சுவலி எலக்ட்ரிஷியன் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கே வந்தால். என்னன்னா வந்து ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ் கிடைக்கிது. அது இல்லாமல் சப்போஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கையோட நாங்கள் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அதனால அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது மாதிரி நம்ம பிராண்டட் ஐட்டம்ஸில் எல்லாம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. அது இல்லாமல் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா கையோட மாற்றி கொடுத்துட்றாங்க. அதனால நாங்கள் வந்து எலக்ட்ரிஷியன் அதனால தான் நம்ம கடைக்கு சஜஸ்ட் பண்ணுறது. அதனால் நம்மள்ட்ட வந்துடுறாங்க. டிஸ்கவுண்ட்டுங்கிறது பார்ட்டியாக இருந்தாலும் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே சேம் டிஸ்கவுண்ட் தான். எலக்ட்ரிஷியனுக்கு டிஃப்ரெண்ட் டிஸ்கவுண்ட்டே கிடையாது, எல்லாம் சேம் டிஸ்கவுண்ட் ஜி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிராண்டட் ஐட்டம் வந்து ஒரிஜினல் தான் தரேன், ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் தரேன்லாம் சொல்கிறீங்க, கேட்க நல்லா இருக்குது. ஆனால் நான் எப்படி ஜி அது ஒரிஜினல்னு நான் தெரிஞ்சுக்க முடியும்? நீங்கள் ரொம்ப அதுக்கெலாம் கஷ்டப்பட வேண்டாம்.
இப்போ வந்து கம்பெனிஸே ஃபியூ கோட்ஸ் கரெக்டாக கொடுத்துருது ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டும் என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னு. சப்போஸ் இப்போ வந்து ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட்டில் மெயினாக ஒயர்ஸ் ஒயர்ஸ் மட்டும் தான் இந்த டூப்ளிகேட் அப்படிங்கிறது நிறையா வருது. அதனால் ஒயர் எப்படி ஒரிஜினல் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், ஒயரில் எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல்னு என்ன கோட்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பெனிலேருந்துன்னு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபினோலெக்ஸ் ஒயர் இருக்குது, ஃபினோலெக்ஸ் ஒயர் வந்து ஃபினோலெக்ஸ்ன்னு இருக்கிறதுல ஃபினோஃப்ளெக்ஸ்னு வரும், அது மெயினாக பேரில் சேஞ்ச் ஆகிடும், ஃபினோஃப்ளெக்ஸ் அவ்வளோதான், ஒன்றுமே தெரியாது. ஃபினோலெக்ஸ் ஒயர் பாக்ஸ்லாம் சேம் பேக்கிங் பட் ஃபினோஃப்ளெக்ஸாக மாறிடும். இது நம்பர் ஒன். செகண்ட் வந்து என்னதுன்னா, இது சீரியல் கோடு. இந்த சீரியல் கோடு வந்து ஆக்சுவலி இதில் பிரிண்ட் ஆகியே வந்துடும், டூப்ளிகேட்டில் வரதுல என்னதுன்னா ஜஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்டி சீரியல் கோடு போட்டுட்ருவாங்க, பிரிண்ட் ஆகி வராது, ஸ்டிக்கர் மட்டும்தான். தேர்ட் என்னதுன்னா, இந்த ஃபினோலெக்ஸ்னு ஒரு மெட்லாக்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை ஜஸ்ட் ஸ்க்ராச் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணால் போதும், நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் பை பண்ணியிருக்கேன்னு அதில் அந்த ஃபினோலெக்ஸ் அப்ளிகேஷன்லேயே காமிச்சிடும். அது இல்லாமல் சப்போஸ் உள்ளே உள்ள ஒயர் சேஞ்ச் பண்ணியிருந்தா எப்படின்னு, அதனால இந்த உள்ள ஒரு ஒயர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது வந்து ஒன் ஸ்கொயரம் ஒயர்னா, இந்த ஒன் ஸ்கொயரம் ஒயரில் வந்து 14 கம்பி இருக்கும் ஒரு ஒயரில். நீங்கள் ஜஸ்ட் ஒயர் இந்த ஸ்லீவ் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 14 கம்பி இருக்கும் ஒயரில், கரெக்டாக அந்த 14 கம்பி இருக்கும். அது இல்லாமல் பர் மீட்டருக்கு எல்லா மீட்டர்லேயும் ஃபினோலெக்ஸ் அந்த பிராண்ட் போட்டு அந்த ISI மார்க் எல்லா மீட்டர்லேயும் போட்டிருக்கும், அதனால தான் இது பிராண்டட் ஐட்டம்ஸ்னு பார்த்து சொல்லுவாங்க. இதெல்லாம் கம்பெனியோட ஃபியூ கோட்ஸு, நீங்கள் ஒரிஜினலாக டூப்ளிகேட்னு பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்த்தாலே போதும் நமக்கு வந்து எல்லாமே, அதில் சீட் பண்ண முடியாது. ம், கண்டிப்பாக நீங்கள் பவானிக்கு வாங்க, பெஸ்ட்டு ப்ரைஸிங் பெஸ்ட்டு குவாலிட்டியாக நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். நான் கொடுக்குற ப்ரைஸிங் யாராலையும் கொடுக்க முடியாது, இது என்னுடைய சேலஞ்ச்.